Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் பயிற்சி 3.11 ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்கபூர்த்தி முறையில் தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா, வர்க்கபூர்த்தி முறை அப்படின்னா என்ன? நம்ம இந்த மாடலில் நம்ம எடுத்துக்காட்டு கணக்குகள் செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு அந்த கணக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாமா, ஸோ வர்க்கபூர்த்தி முறை இதில் வந்து நம்ம 4 ஸ்டெப் வந்து நமக்கு உண்டுன்னு பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம தீர்வுக்கு இதில் வந்து இதில் முதல் கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, தீர்வு அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிற சமன்பாடை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். 9x² - 12x + 4 = 0. ஓகேவா, அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போ இது வந்து ax² + bx + c வடிவத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, வடிவத்தில் இருக்குது, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா x² பக்கத்தில் 1 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த நம்பரால் இது ஃபுல்லாத்தையும் நம்ம வகுக்கணும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் 9x² பக்கத்தில் 9 இருக்குது, அப்போ வகுத்தல் 9, 9 நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையுமே நம்ம வகுக்க போகிறோம். ஓகேவா, வகுத்தால் என்ன வரும், 9x² - 12x - 4 / 9 = 0. ஓகேவா, இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாம், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் x² கிடைக்கும். அடுத்தால மைனஸ் 3 9 4 3 12, அப்போ 4x / 3. ஓகேவா, அடுத்தால இதை வெட்டு கொடுக்க முடியுமானா முடியாது, அப்போ நம்ம அதை அப்படியே என்ன செய்யணும் வச்சுக்கிடணும். ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்தால மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற மாறிலி உறுப்பை நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடணும். ஓகேவா, அப்போ என்ன வரும், x² - 4x / 3 = + 4/9 வந்து அங்கே போகும்போது -4/9 மாறும். ஓகேவாம்மா, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு கூடையும் நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ண போகிறோம். என்னதான் அப்படின்னா இந்த எக்ஸின் கெழுவில் பாதி. ஓகேவாம்மா, எக்ஸின் கெழுவில் பாதியை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து கூட்ட போகிறோம். ஓகேவா, அப்போ எக்ஸின் கெழுங்கு ஏற்கனவே என்ன இருக்குது, 4/3 இருக்குது, அதில் பாதி. ஓகேவா, அப்போ 1/2 அப்படிங்கும்போது 1 2 2 2 2 4 வந்துடும், அப்போ நமக்கு ஆன்சர் 2/3. ஓகேவாம்மா, அப்போ நம்ம x² - 4x / 3 இந்த எக்ஸின் கெழுவில் பாதியை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வர்க்கப்படுத்தி கூட்ட போகிறோம், கூட்டல் வர்க்கம், அப்போ 2/3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, வர்க்கப்படுத்தி கூட்டுறோம், அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2/3 ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ ஒரு பக்கம் மட்டும் கூட்டினா போதாது, ஈக்குவல்ட்டு -4/9 இந்த பக்கமும் நம்ம இங்கே என்ன கூட்டியிருக்கோமோ அதே டைமாக என்ன செய்யணும், இங்கேயும் கூட்டணும். ஓகேவா, கூட்டியாச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்துடும். அப்போ ஏங்கிறது என்னென்னா எக்ஸு, பிங்கிறது வந்து 2/3. ஓகேவா, அப்போ -2/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து ஈக்குவல்ட்டு, இப்போ இதை நம்ம வந்து சுருக்கி எழுதணும், அப்போ என்ன வரும், ஏற்கனவே இங்கே வந்து -4/9 இருக்குது, +2 பண்ணா 4, 3 பண்ணா என்னது 9. ஓகேவாமா, அப்போ பிளஸ் மைனஸ் அதாவது இது வந்து 2 1 2 வச்சுக்கிட்டிங்கன்னா மைனஸில் ஒரு டேம் இருக்குது, பிளஸில் ஒரு டேம், ஸோ ஆன்சர் வந்து கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேவாமா, அப்போ x - 2/3 ஹோல் ஸ்கொயர் = நமக்கு ஆன்சர் என்னது, 0. ஓகேவா, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன மதிப்பு எழுதிடலாம், ஆன்சர் வந்து x - 2/3 ஹோல் ஸ்கொயர் = 0 அப்படின்னா நம்ம இந்த 2 டைமாக எழுத போகிறோம் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால, அப்போ என்ன வரும், x - 2/3 = 0, அல்லது இதே போல் x - 2/3 = 0. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், x = 2/3, அதே போல் இங்கேயும் x = 2/3 கிடைக்கும். ஓகேவாம்மா, அப்போ இதுதான் நமக்கு தீர்வு. ஸோ தீர்வு நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சாச்சு, x = என்ன மதிப்பு வந்திருக்கு, 2/3 - 2/3. ஓகேவா, இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவாமா, நம்ம இதில் என்ன மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம், வர்க்கபூர்த்தி முறை. வர்க்கபூர்த்தி முறையில் 4 ஸ்டெப்பு, முதல்ல வந்து என்ன செய்யணும்னா இது இருபடி சமன்பாடாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அடுத்தால x² பக்கத்தில் இருக்கிற கெழுவால் வகுக்கணும், அடுத்தால மாறிலி உறுப்பை அடுத்த பக்கத்தில் கொண்டு போகணும், நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸின் கெழுவில் வந்து பாதியை வர்க்கப்படுத்தி கூட்டணும் ரெண்டு பக்கமும். ஓகேவா, அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாமா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.